Hi friends, welcome to DS Crafts. இன்னைக்கு நாம லூடோ கேம் போர்டு எப்படி பண்றதுங்கறது பத்தி பாப்போம். முதல்ல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கார்ட்போர்டு எடுத்துருங்க. அதுக்கு மேல ஒயிட் பேப்பர் ஒட்ட போறோம். லூடோ கேமுக்கு தேவையான பாக்ஸ் வந்து நம்ம வரைய போறோம். சென்டரில் இருக்க பாக்ஸ் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ரெண்டு கிராஸ் லைன் போட போகிறோம். இப்போ 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அளவெடுத்து பாக்ஸ் போட போகிறோம். எல்லா பாக்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதே மாதிரி நம்ம இந்த மூணு சைடும் பாக்ஸ் போட போகிறோம். பாக்ஸ் போட்டு முடிச்சதும் இந்த இடத்துல இந்த ரெட் கலர் பேப்பர் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி மற்ற மூணு சைட்லேயும் நம்ம வேறு வேறு கலர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். தென் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ரெட் கலருக்கு நேராக ரெட் கலர், தென் ப்ளூ, எல்லோ, க்ரீன், இந்த ஆர்டர் வைஸில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கலர் பேப்பர் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுக்க போகிறோம். தென் இது எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த கலர் பேப்பர் இருக்குங்களா, இதுக்கு நேராக இருக்க இந்த பாக்ஸுக்கு மேலே பாக்ஸில் நம்ம ஸ்டார் வரைய போகிறோம். இப்போ ஆரோ மார்க் போட போகிறோம். லூடோ கேமுக்கு தேவையான போர்டு ரெடி ஆயிடுச்சு. டோக்கன் வேணும் இல்லைங்களா, டோக்கன் இப்போ செய்யலாம். 3 சென்டிமீட்டர் சைஸ் உள்ள இந்த சர்க்கிள் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆஃப் ஆர்ம் அடிங்க. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ஒரு பென்சில் வச்சுட்டு ஒரு கார்னர்லேருந்து இப்படி ரோல் பண்ணிட்டு வாங்க. லாஸ்டில் கம் போட்டுருங்க. இப்போது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே அந்த பீஸை பேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா கலர்லேயும் 4 பீஸ் பண்ணிடுங்க. இப்போ டைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல 10x10 சென்டிமீட்டர் அளவுக்கு பேப்பர் எடுத்துருங்க. பேப்பர் எடுத்துட்டு எல்லாமே 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பாக்ஸ் போடுங்க. கிராஸ் போட்ட பாக்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் அடிச்சு விடுங்க. முதல்ல இந்த 2 பீஸும் இப்படி கட் பண்ணணும். இந்த பீஸை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண 2 பீஸையும் ஜாயின் பண்ணணும். மேலே இருக்க 2 பீஸையும் இந்த பேப்பர் கூட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ டாப்பில் இருக்க அந்த 2 பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணுங்க. அந்த 2 பீஸையும் இப்போ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபைனலாக டாப்பில் இருக்க பீஸை இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. த்ரீ டி டைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான லூடோ கேம் போர்டு வந்து நம்மளே ரெடி பண்ணிட்டோம். இனி என்ன, ஜாலியாக விளையாட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.